ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடுக்காய் பற்றின பயன்கள் பார்ப்போம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குழாவி நடப்பானே என்பது சித்தர்கள் வாக்கு. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம். கடுக்காயில் பல வகைகள் உள்ளன. அதில் பிஞ்சு கடுக்காய் மலச்சிக்கலை போக்கும், உடலுக்கு அழகூட்டி மெருகூட்டும். செங்கடுக்காய் காச நோயை போக்கி மெலிந்த உடலை தேற்றி அழகாக்கும். வரிக்கடுக்காய் பல்வேறு நோய்களை விரட்டும். இரவு உறங்கச் செல்வதற்கு முன் 5 கிராம் கடுக்காய் தூளை எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்க வேண்டும். இஞ்சி, சுக்கு, கடுக்காயை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் செரிமான கோளாறுகள் விலகும், மலச்சிக்கல் குணமாகும். கடுக்காய் தூளுடன் சிறிதளவு சோம்பு சேர்த்து மஞ்சட்டியில் தண்ணீர் விட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்ட வேண்டும். இதனுடன் சுத்தமான தேன் கலந்து தினமும் 2 வேளை குடித்து வந்தால் உடல் எடை குறையும். 3 கடுக்காய் தோளுடன் தேவைக்கு இஞ்சி, மிளகாய், புளி உளுந்து சேர்த்து நெய்யில் வதக்கி உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டு வந்தால் செரிமான சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல் விலகும், உடல் பலம் பெறும். கடுக்காய் உடல் பலவீனத்தை போக்கும், இளமையான தோற்றத்தை தரும். பொதுவாக மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே மனிதனின் அத்தனை செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். கடுக்காய் லேகியம் சாப்பிடுவதால் நரைத்த தலைமுடி கூட கரு கருவென வளரும். முற்காலங்களில் கட்டப்பட்ட கட்டடங்கள் உறுதியாக இருக்க கடுக்காய் சேர்த்து கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. கடுக்காயை விதை நீக்கி பயன்படுத்த வேண்டும். இஞ்சி, சுக்கு, கடுக்காயில் செய்யப்படும் லேகியங்கள் கல்பங்களாக செயல்படுகின்றன. கம்ப்யூட்டரே கதி என்று ஒரே இருக்கையில் அமர்ந்து பணி செய்வதால் சில ஆண்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த 3 கல்பங்களும் அருமருந்து. கடுக்காய் கல்பம். கடுக்காய் கல்பம் செய்ய 1/2 கிலோ மஞ்சள் நிற கடுக்காய், 1/2 லிட்டர் பசும்பாலும் தேவை. பாலில் கடுக்காயை போட்டு அடுப்பில் வைத்து 1/2 மணி நேரம் நன்றாக காய்ச்சவும். சூடு ஆறியதும் கடுக்காயை மட்டும் வெயிலில் உலர வைக்கவும். 3 நாட்கள் உலர்ந்த பிறகு இதை விதையுடன் மிக்சியில் அரைத்து கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைக்கவும். கடுக்காயின் விதை நச்சு, அதில் பால் ஊற்றி காய்ச்சுவதன் மூலம் நச்சு விலகி கல்பமாகிவிடும். இந்த கடுக்காய் கல்பத்தை 1 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு உணவுக்கு பின்னர் அருந்தி வரலாம். கடுக்காய் கல்பத்தை மட்டும் பல ஆண்டுகளுக்கு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கடுக்காயை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.